வணக்கம் V4 மீடியா வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெட்டரன் ஆக்டர் ராஜ்கிரண் அவர்கள் பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ராஜ்கிரண் அவர்களோட நிஜ பெயர் மொய்தீன் அப்துல் காதர். அவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, சிறந்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் கூட. நடிகர் ராமராஜனை ஹீரோவாக வச்சு ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1991 தான் தயாரித்த ஹீரோவாக அறிமுகமான என் ராசாவின் மனசிலே படத்தில் தான் கஸ்தூரி ராஜா அவர்களை இயக்குனராக அறிமுகம் செஞ்சார். இந்த படத்துக்காக ராஜ்கிரண் அவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் ஸ்பெஷல் ப்ரைஸ் அண்ட் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸில் பெஸ்ட் நியூ ஃபேஸ் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டராக அறிமுகமான படம் தான் அரண்மனை கிளி. இதை தொடர்ந்து எல்லாமே ராசாதா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா ராஜ்கிரண் அவர்கள் 1998 நடித்த பொண்ணு வளையிற பூமி, தலைமுறை, வீர தாலாட்டம் ஆகிய படங்களுக்கு ரசிகர்கள் கிட்ட பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா பாலா இயக்கத்தில் வெளிவந்த நந்தா அண்ட் சேரன் இயக்கத்தில் வெளிவந்த பாண்டவர் பூமி படங்களில் அவரோட கதாபாத்திரம் பேசப்பட்டது. இந்த ரெண்டு படத்துக்காகவும் ராஜ்கிரண் அவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 2005 ரிலீஸ் ஆன சண்டைக்கோழி அண்ட் தவமாய் தவமிருந்து படங்களில் ராஜ்கிரண் அவர்களோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தது. சண்டைக்கோழி படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அண்ட் தவமாய் தவமிருந்து படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட் வாங்கியிருக்காரு. ராஜ்கிரண் அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே அவங்க மேலே ஒரு பயம் கலந்த மரியாதை ஆடியன்ஸ் மனசில் வரும். அதுதான் அவரோட திறமை. அவர் வெறும் சப்போர்ட்டிங் ஆக்டராக மட்டும் இல்லாமல் பல படங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லராகவும் இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ராஜ்கிரண் அவர்கள் கடைசியாக தமிழில் 2018 வெளிவந்த சண்டைக்கோழி 2 படத்தில் நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா 2020 மலையாளம் ரிலீஸ் ஆன ஷைலாக் படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருந்தாரு. ராஜ்கிரண் அவர்கள் இது வரைக்கும் ராசாவே உன்னை நம்பி, என்ன பெத்த ராசாவே, என் ராசாவின் மனசில், அரண்மனை கிளி, எல்லாமே ராசாதா ஆகிய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் என்ன பெத்த ராசா, அரண்மனை கிளி, எல்லாமே ராசாதா ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் அரண்மனை கிளி அண்ட் எல்லாமே ராசாதா படங்களில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. சவுத் இண்டியன் சினிமாவோட மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லெஜெண்டரி ஆக்டர் ராஜ்கிரண் அவர்கள் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய சொத்துன்னு தான் சொல்லணும். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட ஃபிலிம் கேரியரோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்தாரு. அவர் செய்கிற ஸ்டண்ட்லாம் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், ஸ்பெஷலாக அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி அவர் எலும்பு கடிச்சு சாப்பிட்றது அவரோட நடிப்பில் ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை லாரன்ஸ் மாஸ்டர் அவர் டைரக்ட் பண்ண ஹாரர் காமெடி முனி படத்தில் ஒரு சீக்வன்ஸாகவே வச்சிருந்தாரு. ராஜ்கிரண் அவர்கள் கதாநாயகனாக நடித்த என் ராசாவின் மனசில் படத்து மூலமாக கஸ்தூரி ராஜா இயக்குனராக அறிமுகமானார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதையின் நாயகனாக ராஜ்கிரண் அவர்கள் நடித்த பவர் பாண்டி படத்து மூலமாக கஸ்தூரி ராஜாவின் மகனான நடிகர் தனுஷ் இயக்குனராக அறிமுகம் ஆனார். தந்தை மகன் இருவரையும் இயக்குனராக அறிமுகம் படுத்திய பெருமை ராஜ்கிரண் அவர்களுக்கு உண்டு.